ஸோ வணக்கம் மக்களே, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஆட்டோ எக்ஸ்போ 2023ல டாடா மோட்டார்ஸ் தன்னுடைய ஹேரியர் காருக்கு ஒரு இவி வெர்ஷனை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல் நியூ ஃப்ரண்ட் இருக்கு. ஸோ அந்த பழைய ஹேரியருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஒரு ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் கியூப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக முக்கியமாக பார்த்தோம்னா சைடில் டோர் ஹேண்டில்ஸையே காணோம், டச் டு ஓப்பன் அப்படின்னு பில்லரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் வெர்ஷனில் டோர் ஹேண்டில்ஸ் வரும்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது போக ப்ராமினென்ட்டான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி டெயில் லேம்ப் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்இடி ஸ்ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் புது அலாய்வில் டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதனுடைய வீல் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 245/55 R18 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 360 degree கேமரா வந்துருது, ரெயின் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெரிய சைஸ் ஃப்ளூயிடிக் டச் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இது ஈவின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதனுடைய எக்ஸ்பெக்டட் ரேஞ்சு 495 km/h இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்ட் இந்த ஹேரியர்னுடைய எக்ஸ்டர்னல் லுக் இருக்கு இல்லையா, இது அடுத்து வரப்போகிற ஹேரியர் ஃபேஸ் லிஃப்டில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே மக்களே, இதே மாதிரியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு மோட்டார் மாலையை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பபாய்.